பள்ளியின் திருக்கோலமும் நம் வீரகேஸ்வரர் அலங்காரமும் இன்று அருமையாக இருந்தது அமைச்சரே. நம்மை ஆட்கொண்ட அந்த ஈசன் இந்த உலகத்துயிரலை எல்லாம் உயும் பொருட்டு அருள் பாலித்து வருகிறான். நம் நாடே ஈசனின் பெருமையை போற்றி காக்க வேண்டும். சிவசிவா சிவசிவா. எல்லா பேரானந்தம் அண்ணா, வீரகேஸ்வரர் அருளோடு தாங்கள் நடத்தும் ஆட்சி மக்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்கள். எல்லாம் தாங்கள் பெற்ற பேரு அமைச்சரே. நம் வீரகேஸ்வரர் ஆலய குடமொழிக்கு ஏற்பாடுகள் எவ்வாறு நடைபெறுகின்றன? எல்லா பணிகளும் மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது மன்னா. குண்டங்கள் அமைப்பும் யாகசாலைகள் அமைப்பும் பாத்திரமும் பூஜை பொருட்களும் ஹோமத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களும் தயாராக உள்ளது மன்னா. தாங்களும் ஒரு முறை வந்து பாருங்களேன். வாருங்கள் நமசிவாயம். தாங்கள் இங்கிருந்தே பாக்கியம் என்று நான் பெற்றேன். முதலில் திருவமுது செய்யுங்கள். இல்லை மன்னா, அடியேன் திருவமுது தற்பொழுதுதான் செய்தேன். குடமொழுக்கு செய்வதற்கு கிடைத்தற்கரிய திராவியங்கள் அடியனுக்கு கிட்டியது. அதனை தங்களிடம் ஒப்படைத்து விட்டு வரலாம் என்றுதான் வந்தேன் மன்னா. அருமை அருமை அடியாரே, நல்ல காரியம் செய்தீர். வாழ்க உமது தொண்டே. நான் வந்த வேலை முடிந்தது. விடை பெறுகிறேன் மன்னா. ஓம் நம சிவாயம். ஓம் நம சிவாயம். அவன் மிகுந்த திறமைசாலியாக இருக்கிறான் மன்னா. அவனை நேர்வழியில் வெற்றி பெற முடியும் என்று நான் நம்ப இயலவில்லை. அப்படி என்றால் வெற்றி பெற வேண்டும் என்று மனம் இருந்தால் அதற்கு பல வழிகள் உண்டு. நீங்கள் விரும்பினால் அதில் ஒரு வழியை உழைப்பேன். சொல்லுங்கள் அமைச்சரே. அதற்காகத்தான் நான் இத்தனை நாளாக காத்துக் கொண்டிருக்கிறேன். நான் வெற்றி பெற்றே ஆக வேண்டும். எப்படியாவது அந்த மெய்ப்பொருளாரை ஒழிக்க வேண்டும். அந்த மெய்ப்பொருளார் சிவனிடத்திலும் அவன் அடியார்களிடத்திலும் மிகுந்த பக்தி கொண்டவன். நீங்கள் விரும்பினால் மேலே சொல்லுங்கள் அமைச்சரே. அது நடக்க போகிறது. அது நடக்கத்தான் போகிறது. மன்னர் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கிறார். நான் அவரை உடனே பார்க்க வேண்டும். நமசிவாய நமசிவாய வரவேண்டும். தாங்கள் இப்பொழுதே எழுதறிப்பதே நாங்கள் செய்த தவம் பெரும் பாக்கியம். நமசிவாய நமசிவாய. பெரும் பேரை பெற்றோம் நாங்கள் இங்கு. தேவரி, தாங்கள் இங்கு எழுந்தறிய காரணம் என்னவோ? மன்னா, நம் கடவுளாகிய ஆதிசிவன் பரமசிவன் ஆதிகாலத்திலேயே அருள் செய்த ஒரு சைவ ஆகமங்களுள் எவ்விடத்திலும் காணப்படாத ஒரு சைவ ஆகமத்தை உங்களுக்கு உமக்கு போதிக்கும்படி கொண்டு வந்தேன். இதை விட உயர்ந்த பெரு அடியனுக்கு உண்டோ? அந்த சைவ ஆகமத்தை வாசித்து அடியனுக்கு அந்த பொருளை விளக்க செய்யுமாறு வேண்டிக் கொள்கிறேன். மன்னா, இது பெரும் சிவ ஆகமம். ஆகையால் பட்டத்தரிசி இல்லாமல் நீரும் நானும் தனித்திருக்க வேண்டும். ஓ அப்படியா? அரசியாரே, அந்த புறம் செல்லுங்கள். முதலில் அமருங்கள். ஓம் நம சிவாய. 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 ஏதாவது செய்த பழிக்கு ஆளாக்கி விடாதே. தத்தா, அவரை ஏதும் செய்து விடாதே. இது நானே உத்தரவு. அண்ணா, நான் செய்யும் செயல் யாதோ? இந்த செய்தியை கேட்டால்
குடிமக்கள் அனைவரும் கோபம் கொண்டு இவரை தாக்க வருவர். அதனால் இவருடன் கூடவே சென்று இவருக்கு துணையாக ஊர் எல்லைக்கு வெளியே விட்டு விரைந்து வா. அப்படியே ஆகட்டும் அண்ணா. ஓம் நம சிவாய. அடுத்ததாக காட்சி ஐயா, இவரை பாதுகாப்பாக கொண்டு சென்று விடுவது மண்ணில் நானே. என்னை என் கடமையை செய்ய விடுங்கள். அண்ணா, தங்கள் ஆணையை அப்படியே நிறைவேற்றி விட்டேன். முத்தநாதனை மிகவும் பாதுகாப்பாக நம் நாட்டின் எல்லைக்கு வெளியே சென்று விட்டு விட்டேன். ஆஹா, ஆஹா, தத்தா, நீ செய்த உதவி போல் வேறு எவரால் செய்ய முடியும்? பெரும் பெயரை பெற்றோம் நாங்கள் என்று. நன்றி மன்னா. ராணியாரே, மந்திரியாரே, அமைச்சர்களே, நம் கடவுளாகிய சிவபெருமானை அறிந்து அவரை துதித்து போற்றி நாமும் இந்நாட்டு மக்களும் மிகுந்த பேரை பெற்றோம். நம் பிறப்பின் ஒரே நோக்கமான பிறப்பு இறப்பு நீளம் மகளம் மற்ற சிவபெருமானை அறிந்து போற்றி உய்வடைவதே நம் தலையாய குறிக்கோளாகும். காலம் காலமாக தொடர்ந்தோறும் இந்த திருநீற்று நெறி மக்களை என்றும் நல்வழிப்படுத்தி உயிர்களை உய்வடைய செய்யும். இந்த திருநீற்று நெறி நாம் பெற்ற பெரும்பேறு வாக்கியம். ஆகவே இனால் பரவிய திருநீற்று அன்பு பாதுகாத்து உயிப்பீர். ஓம் நம சிவாய். சிவமாகவே இன்றைய மெய்ப்பொருள் நாயனார் தன்னை கத்தியால் குத்தி எதிரி நாட்டு மன்னரையும் கூட அவர் சிவவேடத்தில் இருக்கிறான் என்ற ஒரே காரணத்திற்காக அவனை ஏதும் செய்யாமலும் மேலும் தன் நாட்டு மக்கள் அவனை ஏதும் செய்யாமல் இருக்க தத்தனை பாதுகாவலனாக அனுப்பி தன் ஊரின் எல்லை வரை பத்திரமாக கொண்டு சேர்த்தான். இந்த உலகில் சொல்வது எளிது, செய்வது கடினம். நாயன்மார்கள் அனைவரும் செயற்கரிய செயல் செய்தவர்கள். அந்த நாயன்மார்களின் வரலாற்றை நாம் படித்து அவர்கள் காட்டிய வழியில் சென்றால் சிவம் நம்மை அருகில் வந்து அருள் புரியும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. இந்த நாடகம் 63 நாயன்மார்களுக்கு சமர்ப்பணம். நமசிவாய. திருச்சிற்றம்பலம்.